வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஜஸ்ட் பி ஹாப்பி. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு நிகழ்ச்சி. ஸோ சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்பயுமே நம்மளை சுற்றி வந்து நல்ல விஷயமே நடக்கணும், நல்ல விஷயமே நடக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம். அது வந்து நேச்சுரல். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும்போதோ, இல்லை நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க நம்மளை பார்க்க வரும்போதோ, அந்த மாதிரி பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும்போது, நிறைய விஷயங்கள் பிடிச்சது பண்ணும்போது எப்பயுமே நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். பட் எல்லா டைமுமே நம்மளை சுற்றி பிடிச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் சுத்தமாக பிடிக்காத விஷயங்களாக இருக்கலாம். பட் இது எல்லாத்துலேயுமே எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லையா, இல்லை சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளோட உள்ளே நம்மளோட ஒரு ஆழ்மனதுலேருந்து வர்றதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்றைக்கே எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க ஜெயஸ்ரீ ரவி அவர்கள். இப்போ நம்மளோட இயல்பான சந்தோஷ நிலை, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சில சமயம் நமக்கு அது மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இது நடந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சந்தோஷம் வந்து பாதிக்கப்படுது, நம்ம சந்தோஷம் டிஸ்டர்ப் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க நம்மளை விட்டு போகும்போது, அதாவது உயிர் பிரிந்து போகும்போது, அந்த இறப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளை ரொம்ப ரொம்ப பாதிக்குது. அண்ட் பர்டிகுலராக வந்து யாராவது ஒரு இள வயதில் இருக்கிறவங்க நம்மளை உயிர் பிரிந்து போகும்போது கண்டிப்பாக வி ஃபீல், ஏன் இந்த மாதிரி நடக்குது, வை மீ, ஏன் என்னை விட்டுட்டு இவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த துக்கம் நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல. இப்போது நமக்கு தெரியும், அதாவது ஆன்மா அப்படிங்கிறது நிரந்தரமானது, அதுக்கு ஒரு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஆன்மா அப்படிங்கிறது வேறு ஒரு உலகத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆர் அந்த ஆன்மா எப்போ வந்து விருப்பப்படுதோ அப்போது அது வேறு ஒரு உடல் எடுத்து மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து வரலாம். ஆனால் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஆன்மா அப்படிங்கிறது பிரிந்து போனாலும் கண்டிப்பாக எப்படி வந்து நம்ம பிறக்கும்போது ஒரு இயல்பான சந்தோஷ நிலைன்னு இருக்கோ, அந்த ஆன்மாவுக்கும் ஒரு இயல்பான சந்தோஷ நிலை இருக்கு. இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த ஆன்மாவுடைய இயல்பான சந்தோஷ நிலை, வெதர் அது வேறொரு உலகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு உடலில் அது மறுபடியும் பிறப்பு எடுத்திருந்தாலும் சரி, அதனுடைய சந்தோஷத்தை நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஆன்மாவுடைய சந்தோஷம் எப்போ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் மனசு வருத்தப்படும்போது, அந்த நம்மளை விட்டு பிரிஞ்ச நபரை நினச்சி நினச்சி மனசு வருந்தும் போது அந்த ஆன்மாவுடைய இயல்பான சந்தோஷ நிலையும் பாதிக்கப்படுது. அப்போது இதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம்னா, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களை அதிகம் நினைக்காதீங்க. ஸோ இதில் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது என்ன ஒரு சொல்யூஷனான், இல்லை நீங்கள் அவங்கள இனிஷியலாக கண்டிப்பாக நமக்கு அந்த வருத்தம் இருக்கும். அதனால் அவங்கள பற்றி நம்ம அதிகம் நினைக்காமல் இருக்கும்போது மெதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் வரும், வேறு நபர்களை பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கும் போது மெதுவாக இந்த வருத்தம் நம்மளை விட்டு போகும். ஏன்னா அவங்கள நினைக்கும் போது மனசு வருந்த போது நீங்கள் வருத்தப்பட போகிறீங்க. அண்ட் நீங்கள் வருத்தப்படும் போது உங்களுடைய சந்தோஷம் மட்டுமின்றி அந்த ஆன்மாவுடைய சந்தோஷத்தையும் நீங்கள் கெடுக்கிறீங்க. ஸோ அப்படி அவங்க அந்த சந்தோஷமும் பாதிக்கப்படுது. அப்போ எப்படி நினைக்கணும் அந்த நம்மளை விட்டு போன நபரைன்னா, சப்போஸ் அந்த நபரோட நம்ம வாழ்ந்த சில நிமிடங்கள், வாழ்ந்த சில நிகழ்ச்சிகள், அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம்னா, அந்த ஆன்மாவை நினைக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணாலோ, இல்லை ஒரு நன்றி உணர்வு ஃபீல் பண்ணாலோ, அந்த ஆன்மாவுக்கு அது அவ்வளவு நல்லது செய்யும். ஸோ முடிஞ்சால் அந்த நபரை நினைக்கும் போது, உங்களை விட்டு பிரிந்த நபரை நினைக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக அவங்கள நினச்சி பாருங்கள், ஒரு நன்றி உணர்வோட நினச்சி பாருங்கள். சி, மேபி இட் இஸ் யோர் டீச்சர், மேபி இட் இஸ் யோர் பேரண்ட், மேபி இட் இஸ் யோர் ஃப்ரெண்ட், உங்களுக்கு நல்ல நிறைய நல்லது செஞ்ச ஒரு வெல்விஷராக கூட இருக்கலாம். அப்போ அவங்கள பற்றி நினைக்கும் போது சந்தோஷமாக நினைங்க, நீங்கள் இவ்வளோ நல்லது எனக்கு செஞ்சுருக்கீங்க, நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க.
அப்படி நினைக்கும் போது அது அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவுக்கு நல்லது செய்யும். அண்ட் இது செய்யும்போது அந்த ஆன்மாவும் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த ஆன்மாவும் உங்களுக்கு அனுப்பக்கூடும். ஸோ அண்ட் ஒன் மோர் வே இஸ் நீங்கள் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு தகப்பனாரோ, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட், இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர், இந்த மாதிரியான வெல்விஷர், வாட் எவர் இட் இஸ், பிரதர், சிஸ்டர், வாட் எவர், இந்த மாதிரியான ஒரு நபரை என்னோட வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லும்போதும் அந்த ஆன்மாவுக்கும் நிறைய நல்லது விஷயங்கள் நடக்கும். அந்த ஆன்மாவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பும். இதை தான் நாம் சொல்லுவோம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அர்த்தம். ஸோ இது வந்து அவங்கள சந்தோஷமாக நம்ம நினைக்கும் போதும், ஒரு நன்றி உணர்வோட பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லும் போதும், அந்த நபரை நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம இந்த பெனிஃபிட் வந்து மியூச்சுவல், நமக்கும் நல்லது, நம்மளை விட்டு பிரிஞ்ச ஆன்மாவுக்கும் அது நல்லது. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம சுயமாக எடுக்கிற ஒரு முடிவு. நான் இந்த தருணத்தில் இப்போ சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன், ஏன்னா இது வந்து நம்மளோட இயல்பான சந்தோஷ நிலை. அதை நம்ம கெடுக்காமல் இருக்கும்போதே இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் வி ஆர் ஹாப்பி. அண்ட் இந்த சந்தோஷம் வந்து இதுவே ஒரு அடிக்ஷன். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை அந்த அனுபவிக்கும் போது அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்போது நம்ம என்னென்ன இப்படி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணோமோ நம்ம சந்தோஷம் கெடாமல் இருக்கிறதுக்கு, அதே கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுதான் இயல்பு. ஒரு விதையை விதைச்சா அதுக்கான அறுவடையை செய்யலாம். ஆனால் சந்தோஷத்தை அறுவடை செய்ய நீங்கள் எந்த விதையும் விதைக்க தேவையில்லை. ஏன், ஏன்னா இது உங்களுடைய இயல்பான சந்தோஷ நிலை. அப்போ நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு தப்பான விதையை விதைக்காமல் இருந்தால் உங்களோட சந்தோஷம் கெடாது. தட்ஸ் ஆல் யூ நீட் டு டூ. அதாவது எந்த ஒரு தவறான எண்ணம், வார்த்தை, செயல் இல்லைன்னா போகும், உங்களுடைய சந்தோஷமே அப்படியே இருக்கும் உங்ககிட்ட. ஏன், அது நீங்கள் அதோடு தான் பிறந்திருக்கீங்க. அந்த இயல்பான சந்தோஷ நிலை உங்களுடைய நீங்கள் பிறக்கும் போது உங்களோட வந்தது, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போகும். இதுக்குன்னு நீங்கள் பிரத்யேகமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எதையுமே செய்ய வேண்டியதில்லை. சந்தோஷம் கெடாமல் தான் பார்த்துக்கணும்.